எனக்கு பிரியமானவர்களே, இந்த 20 நாளிலே நாம் உன்னத பாட்டு புஸ்தகத்தை படிக்கும்படியாக இப்பொழுது வந்திருக்கிறோம். இது வேதத்தின் 22 புஸ்தகமாக நமக்கு தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றது. இது கிறிஸ்துவுக்கு முன்பதாக 930 வருஷத்திலிருந்து 880 வருஷம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சுமாராக நமக்கு சொல்லப்படுகிறது. இதில் நமக்கு 8 117 வசனங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சாலமோன் 3000 அதிகமான நீதிமொழிகளை எழுதியிருக்கிறான் என்று சொல்லி நாம் 1 Kings 4:32 நாம் படித்தோம். அனைத்தையும் சேர்த்தாலும் 3000 நீதிமொழிகள் வராது. இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து புத்தகங்களை சேர்த்தாலும் 3000 கவிதைகள், 3000 நீதிமொழிகள் இருக்காது என்பதை பார்க்கிறோம். ஆகவே சாலமோன் எழுதியவைகளிலே சிறந்தவற்றையே நாம் பெற்றிருக்கின்றோம், சிறந்த காரியங்களையே நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே பல மனிதர்கள், பல நபர்கள் என்ன சொல்வார்கள், இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் இந்த வேதத்தில் இடம்பெற்றிருக்க கூடாது என்று சொல்லி சொல்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவ ஆவியானவர் நமக்கு சிறந்தவையே நமக்காக கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, எவை நமக்கு வேண்டுமென்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய திரியேக தேவன் விரும்பினாரோ அதையே நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம் முழுமையாக நம்ப வேண்டும். எனவே இதை குறித்த எந்த கலக்கமும் இல்லாமல் நாம் இதை வாசிக்க வேண்டும். உன்னத பாட்டு புஸ்தகத்தை ஒரு சிறு பாடல்களின் தொகுப்பு என்று கூட அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். இதனுடைய மைய வார்த்தை என்று சொல்லி சொன்னால் நேசரே பிரியமே என்று சொல்லலாம். நேசரே என்பது அவரையும், பிரியமே என்பது அவளையும் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உன்னத பாட்டினுடைய அனைத்து பகுதிகளும் ஒரு ஊமைகளாக அமைய பெற்றிருக்கிறதை நாம் காண முடியும். இதை சமகாலத்தில் அநேக மக்கள் தவறாக பயன்படுத்தி தவறாக இவைகள் வேதத்தில் தவறான கருத்துக்களை சொல்லுகிறது என்று கூட அநேகர் சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் ரட்சிப்பு பெற்றவர்களாக, இல்லை என்றால் ஒரு விசுவாசிக்கு ஏற்ப நல்ல வளர்ச்சிக்கு ஏற்ப அதன் பின்பு வாசித்தால் அது சிறந்ததாக அமையும். இல்லை என்றால் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ, புதிதாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களோ இதை முதலாவதாக வாசிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு பல தடுமாற்றங்கள் உருவாகலாம். ஆகவே நாம் அதை கவனமாக கையாள வேண்டும். அதை அவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது, கிரகித்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த புத்தகத்தை அவர்கள் தவறான கருத்தில் கொள்ளப்படும். ஆகவே புதிதாக வாசிப்பவர்கள் அவர்கள் கவனமாக வாசிக்க வேண்டும் என்பதுதான். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய, தேவனுடைய வெளிப்பாட்டோடு நாம் வாசிக்க வேண்டும். ஏதோ எல்லா நாளும் வாசிக்கிறோம் என்று சொல்லி நாம் அதை வாசித்து விடவே கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லித்தரவிருக்கின்றார் என்பதை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஏக்கத்தோடு, இதில் நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன், என்னுடைய வாழ்வை நான் இதன் மூலமாக எதை சரிப்படுத்த வேண்டும், எவைகளெல்லாம் புதிதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட நாம் வாசிக்கும் பொழுது இதிலிருந்து பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு இருந்திருப்பார் என்றால் அவர் 45 PhDக்கு மேலாக பண்டித பட்டங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். காரணம் என்ன? அவ்வளவு தூரத்திற்கு ஆழமும், அவ்வளவு தூரத்திற்கு அதனுடைய தன்மை அவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் எழுதியவைகளில் பேதுருக்கு சில புரியவில்லை. ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறாக எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2 Peter 3:16 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 Peter 3:16 எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி பேதுரு தன்னுடைய 3:16 இவ்வாறாக எழுதுகிறான். எல்லா நிருபங்களை குறித்தும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றியே சொல்லும் பொழுது, அப்படி என்றால் சாலமோன் ஞானி எழுதியிருக்கிற கருத்துக்கள் எவ்வளவு மிக பெரியவைகள், ஞானமுள்ளவன் எழுதுகின்ற கருத்துக்களை
நம் கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இதை நமக்காக வழங்கியிருக்கின்றார். ஆகவே ஒன்றும் குறைவல்ல என்பதை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இது சத்தியம், இது உன்னத பாட்டிற்கு, இது நமக்காக பொருத்தப்பட்டு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யூதர்கள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், இளம் வயது பிள்ளைகளை வாசிப்பதற்கு இந்த புஸ்தகத்தை அவர்கள் அனுமதிப்பதில்லை. குறைந்தபட்சம் அவர்கள் 30 வயதை எட்டிய பின்பு தான் யூதர்கள் இதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அனுமதி கொடுக்கின்றார்கள். இதில் ஒரு திருமண வாழ்வை பற்றியும் தேவனோடு உள்ள உறவை பற்றியும் இது அழகாக எடுத்து கூறுகிறதை நாம் காண முடிகிறது. ரெண்டு விதமான கூட்ட மக்களுக்கு சிறந்த பதிலை இதில் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்வது தவறு என்றும் தனிமையாக வாழ்வதே இறைவனுக்கு பிரியமானது என்று கருதும் ஜனங்களுக்கு இது ஒரு சரியான விளக்கத்தை இந்த புஸ்தகம் கொடுக்கிறது. இன்றைக்கு சூழலில் அநேக ஜனங்கள் இப்படி வாழ்வதை மேன்மையாக கருதுகிறார்கள். ஆகவே இந்த புஸ்தகம் தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. ரெண்டாவதாக, உலகத்திலே இச்சையே மிக முக்கியமானது, அதாவது ஒருவருடைய சரீரத்தின் விருப்பத்தையே நிறைவு செய்வது மிக முக்கியமானது என்றும், அதை திருப்தி செய்வதே திருமண வாழ்வின் முக்கிய நோக்கம் என்றும் பலர் கருதியே தங்களுடைய வாழ்க்கையின் திருமணத்தை வாழ்வை நடத்துகின்றார்கள். அப்படி சென்றவர்கள் சில தூரம் கடந்த பின்பு அது கசந்த பின்பு அவர்கள் திருமணத்தை தவறாக கருதுகிறார்கள். இது ஒரு சரியான கருத்தல்ல. இந்த புஸ்தகம் அதற்கும் சரியான பதிலை நமக்கு கொடுக்கிறது. என்ன? இச்சை என்பதல்ல, திருமணம் எப்படிப்பட்ட திருமணம் என்று சொல்லி பிரசங்கி புஸ்தகத்தில் முப்பரி நூலை பற்றியும் நமக்கு அவருடைய மகிமையை பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசுவோடு கூட உள்ள அந்த உறவின் நேசத்தின் அந்த மகிமையை பற்றி, அந்த மிகுந்த அந்த உறவின் ஆழத்தை பற்றி நமக்கு இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு எண்ணமுமே தவறான போக்கு என்று உன்னத பாட்டு தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருமணம் செய்வது தவறென்றும், இல்லை திருமணம் இச்சைக்காக மாத்திரமே, சரீரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மாத்திரமே என்று சொல்லுகிற ரெண்டு கருத்துகளும் தவறு. திருமணம் என்பது அது தேவனின் மேன்மை மகிமை என்று சொல்லுகிற ஒரு அழகான நிகழ்வை இங்கு அழகாக நமக்கு பதிவு செய்திருக்கிறார் சாலமோன் ஞானி. மகிமையான உறவு, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய வாலிபர்கள் அநேகர் வந்து பாலியல் மட்டுமே வாழ்க்கை என்று சொல்லி அதை மட்டுமே அறிந்து எங்கேயாவது தேடி படித்து, இல்லை என்றால் தங்களுடைய கணனியிலே அவர்கள் பார்த்து அது மாத்திரமே சிறந்தது என்று சொல்லி சுய இன்பத்தையும் அனுபவிக்கிறவர்கள் ஏராளம் உண்டு. அது மாத்திரமல்ல, அதையே அடைந்து அது மாத்திரம் தன்னுடைய கண் பார்த்து திருப்தி அடைந்தால் போதும் என்று சொல்லி எண்ணிக்கொள்பவர்களும் ஏராளம். இன்றைய வாலிபர்கள் அதற்காக ஏராளமான பணத்தையும் பொருளையும் தங்களுடைய நேரத்தையும் செல்வத்தையும் செலவழித்து கொண்டே இருக்கின்றார்கள். அதுவல்ல திருமணத்தின் நோக்கம் எவ்வளவு மேன்மை என்பதை குறித்து இந்த புஸ்தகம் அழகாக காதலின் வரிகளாக மேன்மையாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த புஸ்தகத்தில் 4 மிக முக்கியமான கருத்துக்கள் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகின்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒன்று, திருமண உறவின் மேன்மையை தெளிவாக சொல்லுகிறது இந்த புஸ்தகம். ரெண்டாவதாக, யெகோவா தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள ஒரு உறவு, ஒரு நேசம், ஒரு பாசம், ஒரு உன்னதமான அன்பை இந்த புத்தகம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் சபையை இது காட்சிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சபையை இது அழகாக தெளிவாக ஊமையாக காட்சிப்படுத்துகிறதை நாம் படிக்க வேண்டும். அதன் கருத்துக்களை நாம் கவனமாக கையாள வேண்டும். நான்காவதாக, இது ஒரு கிறிஸ்துவுக்கும் ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்குமான, அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்குமான உள்ள ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், ஒரு பலமான ஒரு உறவை பற்றி இது அழகாக அது கவிதை வழியிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை எழுதி ஆக்கியோன் தவறான நோக்கத்தில் அல்ல, சிறப்பான நோக்கத்திற்கு எழுதியிருக்கிறார் என்பதை நாம் கணிக்க முடிகிறது. இதை நாம் வாசிப்போம். இதை முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்களாக, தேர்ந்த ஒரு விசுவாசிகளாக, அப்படிப்பட்ட ஒரு உன்னத கண்ணோட்டத்தில் நாம் வாசிப்போம். இந்த 4 மைய பொருளையும் வைத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் உங்களுக்கு சிறப்பாக தெளிவாக புரியும் என்பதிலே சந்தேகமில்லை. வாசிப்போமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும்
அவைகள் என்ன என்று சொல்லி வெளிப்படுத்தி நமக்கு விளக்குவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.